நாம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஷார்ட் பிலிம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஓபன் பண்ணா டிலேன் தன்னோட பெட்டுக்கு கீழே சில வயர்களை வச்சு அந்த ரூம்ல எரியற லைட்டுக்கு சில செட்டப்களை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த செட்டப்பை பண்ணி முடிச்ச அப்புறமா தன்னோட மனைவியான சேராவை கூப்பிட்டு, சேரா நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், நீ உள்ள வந்து பாருன்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி பல்ல விளக்கிட்டு இருந்த சேரா அந்த பெட்ரூம்குள்ள வந்து என்ன சர்ப்ரைஸ் கேட்டுக்கிட்டே அந்த பெட்ல உட்கார்றா. அப்படி உட்காரும் போது பெட்ல மறைஞ்சிருந்த தன் பையனோட பொம்மை சத்தம் போட்டதுனால பயந்து போன சேரா, தயவு செய்து நம்ம பையன் கிட்ட சொல்லுங்க, ஒரு தடவை கையை தட்டுறா, ஆனா லைட் ஆஃப் ஆகல. உடனே டயலன், நீ ஒரு தடவை தட்டக்கூடாது, ரெண்டு தடவை தட்டணும்னு சொல்றான். அதனால ரெண்டு தடவை தட்டுறா. ரெண்டு தடவை தட்டின உடனே அந்த ரூம்ல இருக்க லைட் ஆஃப் ஆகுது. அண்ட் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அவ கை தட்டின உடனே லைட் ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் அவளுக்கு காத்துட்டு இருந்த சர்ப்ரைஸே வேற. எஸ், அவ முத தடவை கை தட்டும் போது லைட் ஆஃப் ஆச்சு. அப்ப அந்த இடத்துல டயலன் இருந்தா. அவ ரெண்டாம் தடவை கை தட்டும் போது லைட் ஆன் ஆச்சு. ஆனா அந்த இடத்துல டயலன் மாயமா மறைஞ்சு போயிட்டான். அப்படி தன்னோட ஹஸ்பண்ட் கைய தட்டின உடனே மாயமான உடனே, ஏ டயலன் விளையாடாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ எங்க இருக்குன்னு சொல்லி கேக்குறா. அந்த நேரத்துல யாரோ அவளோட பேரை சொல்லி சேரா சேரான்னு ஹஸ்கி வாய்ஸ்ல கூப்பிடுறாங்க. அதை கேட்டுட்டு, சரி நீ விளையாடிட்டு எனக்கு தூக்க வருது, நான் படுக்க போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கைய தட்டுறா. அந்த ரூமோட லைட் ஆஃப் ஆகுது. அப்படி லைட் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்துல தான் படுத்துட்டு இருந்த பெட்ல இருந்து ஒரு உருவம் ஒரு மாதிரி அழுதுகிட்டே மேல எழும்புது. அதை பார்த்த சேரா மிரண்டு போய் அந்த பெட்ஷீட் அங்க இருந்து எடுக்கிறா. பார்த்தா அவளோட ஹஸ்பண்ட் அங்க நின்னுகிட்டு ஒரு மாதிரி பயந்து போய், நான் ஒரு இடத்துல இருந்தேன், அந்த இடம் ரொம்ப இருட்டா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அந்த நேரத்துல தன்னோட கையை தட்டி அந்த ரூம்ல இருக்க லைட் ஆன் பண்ண சேரா முயற்சி பண்ண போது, டைலன் அந்த நேரத்துல கைய தட்டிடாதன்னு சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல சேரா தெரியாம கைய தட்டிடுறா. மறுபடியும் அந்த ரூம்ல இருக்க லைட் ஆன் ஆன உடனே டைலன் காணா போயிடுறான். அதை பார்த்து மிரண்டு போன சேரா தன்னோட ஹஸ்பண்ட் அந்த ரூம்ல தேட ஆரம்பிக்கிறா. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போது தன்னோட பையன் ஐசக் அங்க வந்து நிக்கிறான். அம்மா என்னாச்சு, அப்பா எங்க காணோம்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு சேரா, நானும் டேடியும் கிளாப் பண்ணி விளையாடிக்கிட்டு இருந்தோம், டேடி இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பாருன்னு சொல்றா. அதை கேட்ட ஐசக், அப்படி அப்ப நானும் உங்க கூட கிளாப் பண்ணி விளையாடுறேன்னு சொல்லிட்டு தன்னோட கைய தட்ட முயற்சி பண்ண போது பதறி போய் சேரா கைய தட்டிடாதன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஐசக் கைய தட்டினதுனால சேராவும் அங்க இருந்து மாயமாயிடுறா. அப்படி சேரா அந்த இடத்துல இருந்து மாயமான உடனே ஐசக் அந்த ரூம் இருட்டா இருக்கிறத பார்த்து பயந்து போய் அங்க இருந்து ஓடி போயிடுறா. இப்ப யாராவது அந்த ரூம்க்கு வந்து மறுபடியும் கை தட்டினா மட்டும்தான் டைலனாலையும் சேராவாலையும் திரும்ப வர முடியும். இந்த இடத்துல இந்த ஷார்ட் பிலிம் முடியுது. வேற ஒரு நல்ல கதையில சந்திப்போம். நன்றி.